podcast and we have a great Sunday with you. Thank you. They become totally insecure.
Seminar had ability to move across with the society. I had moved with the hundred to Pula, everything I could say. And the college of Sapara and the Maravari Man Control. That is called as research-based rehabilitation. Now we can support it. What are the reasons and how many people? Government like me, they were going to go to the man. One of the man was working there. நாங்கள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்கா சைனா ஒலிம்பிக்ஸில் டாமினேட் பண்ணுறாங்கல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் டாமினேட் பண்ணுது ஸ்போர்ட்ஸில். நாங்கள் வரவங்களாம் இல்லை நீங்களாம் கொஞ்சம் விலையில நாங்கள் தான் ஒரு பயிற்சி போகும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எங்கள் குழந்தைகள் தர்மசரியாக இருக்காங்க. பல இடங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. இன்ஃபோசிஸு காம்பினிசர் இந்த மாதிரி பல கம்ப்யூட்டர் கம்பெனிகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் டேட்டா கவர்னன்ஸாக இருக்காங்க, வக்கீல்களாக இருக்காங்க, தொழில் முனைவராக இருக்காங்க, பல கம்பெனிஸ்களில் வேலை செய்வர்களாக இருக்காங்க, அக்கௌண்டன்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் விட அவங்களுக்கு எல்லாம் எல்லா விதத்துலேயும் சொந்தமாக பார்க்கறதுக்கேற்றப்பல நிறைய பேருக்கு அவங்க திருமணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்திட்டு குழந்தைகளோட நல்லா வாங்கிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எங்களுடைய குடும்பம் 80% பேர் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்காங்க. நாங்கள் கடவுள் இந்த பெரிய வெற்றிகரமாக தேவையான ஆறு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் கண்டறிஞ்சு அவங்க ஆரம்ப காலத்திலே சிகிச்சை வச்சுருந்தா ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்து செய்யறதுக்கு இப்போ பெரிய லெவலில் வந்திருக்காங்க. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நம்ம தினேஷ் இருக்காரு. அவர் செய்வாதங்கிற ஒரு பெரிய அமைப்பில் வேலை இன்டர்வென்ஷனுங்கிறது ஒரு பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். காரணம் என்னன்னா குழந்தைகள் வாழ்ந்த வந்தால்தான், ஆறு வயசுக்கு வந்தோடனே வந்தால் தான் அதுக்கு மேலுள்ள அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அதை பற்றி டாக்டர் தினேஷ் அவர்கள் சொல்லுவாங்க. டாக்டர் தினேஷ் வந்து அமைச்சர் வேலை இன்ட்ரெஷன் ப்ரோக்ராம் டைரக்டராக இருக்காரு. அதான் டொரண்டோவில் இருக்கார் கேனடாவில். அவர் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் சுலோச்சனா கிருஷ்ணமூர்த்தி, சுலோச்சனா ப்ளீஸ். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்